Hello friends, welcome to MA Entertainment YouTube channel. நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்ரீலங்கன் மூவி பார்க்க போறோம். அதுதான் லீடர். இந்த மூவியோட கதை என்னன்னா, ஒரு நேர்மையான அரசியல்வாதி, அவரை கொலை பண்ண வில்லன், அதை பார்த்தா அவரோட பொண்ணு, அந்த பொண்ணை காப்பாத்துற ஒரு பாடிகார். இது ஒரு புது கான்செப்ட யோசிச்சு டைரக்டர் சூப்பரா பண்ணிருக்காரு. பெஸ்ஸினை பார்த்தோம்னா கலாய்க்கிறதுக்கு கூட வார்த்தை இல்லாம இருக்கு. ஒருத்தர் கொலை பண்ணதை பார்த்துட்டாங்கன்னா அவங்கள போய் பிடிங்கன்னு கத்தணும், அதை விட்டுட்டு டைனாசர் ஏப்பம் விடுற மாதிரி ஆன்னு கத்துறான். இதுல இவனுக்கு பெரிய ஜிப்பா வேற மாட்டி விட்டுருக்காங்க. அடுத்ததா இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவரோட என்ட்ரி சீனை காட்டுறாங்க. சும்மா சாப்பர்ல இருந்து தாறு மாற இறங்கி T-56 துப்பாக்கியோட வராரு. ஆனா அடுத்த சீன்லயே பாலைவனத்துல நடந்து வராரு. அதான் எப்படின்னு தெரியல. அதே மாதிரி கையில எதுக்கு வயலின் கேச தூக்கிட்டு வராருன்னு புரியல. ஏதோ தரமான சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாம ஆரம்பத்திலேயே சொன்னோம், ஹீரோவோட வேலை ஹீரோயின்க்கு பாடி கார்டு. சாதாரணமாக பாடி கார்டு விஐபியை சுற்றி பக்கத்தில் பாதுகாப்பாக இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க இருக்கிற இடத்துல பாதுகாப்புக்கு இருப்பாங்க. ஆனால் இவர் அதுக்கும் மேலே போய் ஹீரோயின் பின்னாடியே சுற்றுறாரு. எங்கே போனாலும் பின்னாடியே பூனைக்குட்டி மாதிரி சுற்றுறாரு. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு சந்தர்ப்பத்தில் ஹீரோயினே டென்ஷன் ஆயிடுறாங்க. ஒரு விஐபியே எனக்கு பாடி கார்டு வேணான்னு சொல்கிற அளவுக்கு இவர் வேலை பார்த்துருக்காருன்னா பார்த்துக்கோங்க. படத்தில் முக்காவாசி சீன் இவர் ஹீரோயின் பின்னாடி சுற்றுறதா தான் இருக்கு. அடுத்த சீனில் ஹீரோயின் அவங்க அப்பாவோட செமட்ரிக்கு போய் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் நம்ம ஹீரோவும் பக்கத்தில் தான் இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினை ஒருத்தன் மரத்தில் இருந்து ஒளிஞ்சிருந்து ஷூட் பண்ண எய்ம் பண்ணுறான். அப்போ அவனுக்கு கால் சறுக்கிடுது. அந்த சத்தம் கேட்டு உடனே ஹீரோ ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. அதில் எனக்கு ஒன்று தான் புரியல, எங்கேயோ மரத்தில் இருந்து சறுக்குனா இவருக்கு எப்படி சவுண்டு கேட்டிருக்கோம்? அவ்வளவு சத்தமாவா கேட்டது? இதெல்லாம் விட ஒரு சூப்பர் சீன் தான் இப்ப நம்ம பார்க்க போறது. ஹீரோயின் ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க. அங்க வில்லன் ஹீரோயினை ஷூட் பண்றதுக்கு வராரு. அதுல கன் ஒண்ணு வச்சிருக்காரு பாருங்க. இப்படி ஒரு துப்பாக்கி மாடலை யாராவது பார்த்துருக்கீங்களா? லோ பட்ஜெட் படம்னு நினைக்கிறேன். அதுதான் ஏதோ தீபாவளி துப்பாக்கியை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதையும் வச்சு சுடாம ஹீரோயின் முஞ்சில டார்ச் அடிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ அந்த நேரம் பார்த்து ஓடி வந்து காப்பாத்துறாரு பாருங்க. புல்லட் போற வேகத்தை விட வேகமா தாவி வராரு. அதுவும் ஏதோ கயிற கட்டி லிப்ட்ல போற மாதிரி ஏர்லயே பறந்து வராரு. இதை பார்த்தா காவடிக்கு டிராக்டர்ல கட்டி தொங்க விடுவாங்கள, அதுதான் ஞாபகம் வருது. அப்படியே தாவி குதிச்சு ஹீரோவும் ஹீரோயினும் டைவ் அடிக்கிறாங்க பாருங்க. இந்த வீடியோவை நியாயமா பார்த்தா சென்சார் பண்ணிருக்கணும். ஏதோ டாசன் படத்துல காட்டில் போற மாதிரி தொங்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே ரெண்டு பேரும்
போய் ஒரு மேசையில படுத்து மேசையிலயே சறுக்கிக்கிட்டு போய் வில்லனை ஷூட் பண்றாங்க பாருங்க. கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் பறந்து பறந்து ஃபைட் பண்றதுல இவர் தான் இருக்கார் போல. அடுத்து கிளைமாக்ஸ் ஃபைட்டு, அதுல எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் ரொம்ப இருட்டா இருக்கு. வேணா ஸ்க்ரீனை பிரைட்னஸ் நல்லா ஊட்டி வச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பயோ ரொம்ப கஷ்டப்பட்டு படத்தை பார்த்துட்டேன், நீங்களும் பார்த்து பார்த்துடாங்க. பார்த்து எதுவும் ஆச்சுன்னா கம்பெனி பொறுப்புல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எதுவும் சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணுறேன். பாய்.